ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சொல்ல, திராட்சையை பற்றி பேசலாம்னு யோசிச்சேங்க. ஆனால் கொஞ்சம் திராட்சை வெயிலில் போயிட்டு வந்துருச்சுங்க. என்னடா இது, வளரேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, திராட்சையை வெயிலில் போட்டதுனால காஞ்ச திராட்சையை பற்றியே பேசிடலான்னு வந்துட்டேங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா உலர் திராட்சையை பற்றி தாங்க பேச போகிறோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், அதை நம்ம சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க பேச போகிறோம். கொஞ்ச நெஞ்சம் இல்லைங்க, ஏகப்பட்டது இருக்குங்க. எதை பேசுறது, எதை எடுக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியலங்க. சும்மா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் பாயாசத்துலேயும் சக்கரை பொங்கல்லையும் மட்டும் போட்டு சாப்பிடாம டெய்லி டயட்டில் எடுத்தால் அதோட நன்மைகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? உலர் திராட்சை, இந்த உலர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருதுங்க. பிளாக், க்ரீன், கோல்டன் கலர்னு சொல்லிட்டு கலர் மட்டும்தாங்க வேரி ஆகுது. ஆனால் அதில் இருக்க நன்மைகள் எதுவும் சேஞ்ச் ஆகலை. நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேங்க. விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதே மாதிரி இருக்குது இருக்குதுன்னு இன்னும் நிறையாவே சொல்லிட்டு போகலாங்க. கொஞ்சம் நஞ்சமாக வச்சிடல, ஏகப்பட்ட சத்துக்கள் வச்சுருக்குங்க. ஆனால் இந்த ரைசன்ஸை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் வரும்னு பார்க்கலாமா? நார்மலாக வந்து ட்ரை கிரேப்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாங்க. ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்றதுனால அதில் இருக்க நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இந்த உலர் திராட்சைக்கு ஒரு தன்மை உண்டுங்க. தண்ணியில் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு, இல்லை கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட தன்மைகள் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இல்லை உங்களை சுற்றி இருக்க யாருக்காவது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். 10-15 திராட்சையை ராத்திரியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோட வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர சொல்லுங்கள். 4 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ள வித்தியாசம் தெரியுங்க. 100% ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க இதே மாதிரி ப்ரொசீஜரில் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குங்க. கெட்ட கொழுப்பு, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கவங்க திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. இந்த உலர் திராட்சை கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியில் அனுப்பிடுது. கொஞ்சம் நஞ்சமாக வச்சிடலங்க. நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது ஹெல்த்தில். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாமே போயிடுது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடியை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்குது. என்னடா இது, நம்ம ஆயிலி ஃபுட்டே சாப்பிட்றது கிடையாது, நம்ம ஹைஜீனாக தான் இருக்கும், நான் ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்கின், நல்ல க்ளோ ஆகிற ஸ்கின் வேணும் அப்படின்னா ஒரு 10-20 days இந்த உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிம்பிள்ஸ் பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடுதுங்க இந்த உலர் திராட்சை. உள்ளே போய் ஸ்கின்னை க்ளோ ஆக்கிறதும் இல்லாமல் ஆக்னி ஃப்ரீயான ஒரு ஸ்கின்னை நம்மளுக்கு தருதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பமாக இருக்கவங்க, அதாவது ட்ராவலிங் பண்ணுறவங்க இல்லை வெயிலேயே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அடிக்கடி சூடாகிடும். அந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு ராத்திரியில் இந்த மாதிரி உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அவங்க குடிக்கிறதுனால அவங்களுக்கு உடலில் இருக்க உஷ்ணம் கம்மியாகுதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது. குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 3-4 திராட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் 8-10 திராட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 4 days இதே மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு.
அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் குழந்தை சாப்பிடாம அடம் பிடிக்குதா, இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு தண்ணியில் கொடுங்கங்க. அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு தானாக பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் பிரச்சனை இருக்க லேடிஸ் இந்த உலர் திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மல் ஆகுங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, இந்த உலர் திராட்சையை கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இல்லாமல் போயிருங்க. இத்தனை நன்மைகள் இருக்க காஞ்ச திராட்சையை ஸ்நாக்ஸாக சாப்பிடாம நல்லா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதோட நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்னங்க, என்னதான் திராட்சை வெயிலில் போயிட்டு வந்தாலும் அதோட நன்மைகள் எதுவும் கம்மியாகலைல்ல. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.